ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ரீசண்டாக மாடி தோட்டத்திற்காக நாட்டு விதைகள் வாங்கியிருந்தேன். அதை நான் யார்கிட்ட இருந்து வாங்கினேன், என்னென்ன விதைகள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் உழவர் ஆனந்த் அப்படிங்கிறவர்கிட்டருந்து நான் அதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அவர் நாமக்கல்காரு. பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா இது போல் தான் நீட்டாக வந்திருந்தது. ஒரு பாக்ஸில் அழகாக நான் வாங்கின எல்லா சீட்ஸும் போட்டு நீட்டாக பேக்கேஜ் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. கொரியரில் வந்திருந்தது. நான் ஃப்ரைடே ஆர்டர் பண்ணுன்னு நினைக்கிறேன், மண்டே வந்துடுச்சு. இவர் எப்படி எனக்கு தெரியும்னா, தோட்டம் சிவா அப்படிங்கிற ஒரு யூடியூபர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அவர் என்னோடய ஃபேவரட் யூடியூபர். இந்த மாடி தோட்டத்தை ரிலேட்டடாக பார்க்குறதுல அவரோட வீடியோஸ் நான் நிறைய பார்ப்பேன். அப்படி பார்த்துட்ருக்கப்போ ஒரு வீடியோவில் இவர்கிட்டேருந்து வாங்கியிருந்தது அவர் போட்டிருந்தாரு. அப்படி தான் எனக்கு இது தெரியும். முத முறையாக இவங்ககிட்டேருந்து நான் நாட்டு விதைகள் வாங்குகிறேன். உழவர் ஆனந்த் இவரை வந்து எனக்கு பர்சனலாகலாம் தெரியாது. இதுதான் முதல் முறை நானும் இவங்கக்கிட்ட விதை வாங்குறது. நான் இந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணால் யாருக்காவது பயனுள்ளதாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் இதை ஷேர் பண்ணுறேன். இவரோட நம்பருக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன், என்னென்ன விதைகள்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு லிஸ்ட்டு கேட்டு. அவங்க ஒரு PDF அனுப்புனாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க விதைகள், அப்புறம் அதோட ரேட்டு, செடி, க்ரோ பேக்ஸ், அதெல்லாம் ஒரு PDFல அனுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சதே 20 பேக்கெட் வாங்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கொரியர் சார்ஜ் 40 ருபீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் செலக்ட் பண்ண விதைகள், அப்புறம் நான் வாங்கின விதைகள் எல்லாமே சேர்த்து வந்து எனக்கு 250 ரூபாய் ஆச்சு. இப்படி தான் ஒரு ஒரு விதைகளும் நல்லா நீட்டாக சின்ன பேக்கெட்டில் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. பேக்கேஜிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்தடுத்து வர வீடியோஸில் நம்ம வந்து எப்படி சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, எப்படி விதைக்கிறது, இது போலெல்லாம் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் மறக்காமல் கிரேசி வெண்மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது நான் என்னென்ன விதைகள்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் கொஞ்சம் கீரை வகைகள் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் பப்பாளி, சூரியகாந்தி இது போல் விதைகளும் வாங்கியிருக்கேன். தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம வருஷம் ஃபுல்லாக எந்த சீசன்லனாலையும் விதைக்கலாம். மாடித்தோட்டம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுக்குற டிப் என்னென்னா, முள்ளங்கி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் முதல்ல ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து சீக்கிரமாக வளரக்கூடியது. அப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நான் வந்து வெள்ளாரி வெங்காயம், பச்சை கத்திரி, நீல் புடலை, வெள்ளரி, கோழி அவரையே நான் இது வரையும் பார்த்ததே கிடையாது நேரில், பாகல், குண்டு சுரைக்காய், குண்டு மிளகாய், நீட்ட மிளகாய், பசலக்கீரை, பாலக்கீரை, அரக்கீரை, சிறுக்கீரை, பப்பாளி, கருப்பு மொச்சை, மிதிப்பாகல் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச காய், மணப்பாறை கத்திரி, சூரியகாந்தி செடி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, தக்காளி, அப்புறம் மக்காச்சோளம். நாங்கள் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி கரும்பு இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் மக்காச்சோளம் இது தான் முதல் முறை. சூரியகாந்தி செடியும் இப்போ தான் முதல் முறை நான் வைக்க போகிறேன். இவரோட நம்பர் நான் காமிக்கிறேன் பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்னென்னலாம் விதைக்கிறேன், எப்படி நான் செடிகளை பராமரிக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவரோட அட்ரஸ் இல்லாமல் அடுத்த வீடியோவில் செப்டம்பர் மந்த் என்னென்ன விதைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கிரேசி கன்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.